நீண்ட நாள் காதலுக்கு பிறகு நயன்தாராவும் அவரது காதலர் விக்னேஷ் சிவனும் கடந்த ஜூன் 9ஆம் தேதி திருமணம் செய்து கொண்டனர். தொடர்ந்து ஹனிமூனுக்காக வெளிநாடு சென்று வந்தனர். இந்த நிலையில் இந்த தம்பதியர் திடீரென தங்களுக்கு இரட்டை ஆண் குழந்தை பிறத்துள்ளதாக கூறி குழந்தைகளின் பாதங்களில் முத்தமிட்டு மகிழும் போட்டோக்களை பகிர்ந்து இன்ப அதிர்ச்சி கொடுத்துள்ளனர். திருமணமாகி 4 மாதங்களே ஆன நிலையில் வாடகை தாய் மூலம் இந்த தம்பதியருக்கு குழந்தை பிறந்துள்ளதாக கூறப்படுகிறது. இருப்பினும் அதுபற்றி இருவரும் எதுவும் தெரிவிக்கவில்லை. இது தொடர்பாக தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியனிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு அமைச்சர் அளித்த பதிலில் நயன்தாரா விக்னேஷ் சிவன் தம்பதி விதிகளுக்கு உட்பட்டு வாடகை தாய் மூலம் குழந்தை பெற்றார்களா என்று விளக்கம் கேட்கப்படும். திருமணமாகி 5 ஆண்டுகளுக்கு பிறகுதான் வாடகை தாய் மூலம் குழந்தை பெற முடியும். சுகாதாரத்துறையின் மருத்துவக் கல்லூரி இயக்குநரகம் சார்பில் நயன்தாரா விக்னேஷ் சிவன் தம்பதியிடம் விளக்கம் கேட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார். கடந்த ஆண்டை போலவே தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்க காலை 6 முதல் 7 மணி வரையும் இரவு 7 முதல் 8 மணி வரையும் மட்டுமே மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் அனுமதி அளித்துள்ளது. இதுகுறித்து மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தீபாவளி அன்று காலை 6 முதல் 7 மணி வரையும் இரவு 7 மணி முதல் 8 மணி வரையும் பட்டாசு வெடிக்கலாம். குறைந்த அளவில் காற்று மாசுபடுத்தும் தன்மை கொண்ட பசுமை பட்டாசுகளை மட்டுமே வெடிக்க வேண்டும். மருத்துவமனைகள், வழிபாட்டுத் தலங்கள் மற்றும் அமைதி காக்கப்படும் இடங்களில் பட்டாசு வெடிப்பதை தவிர்க்க வேண்டும். குடிசை பகுதிகள் மற்றும் எளிதில் தீப்பற்றக்கூடிய இடங்களுக்கு அருகில் பட்டாசு வெடிப்பதை தவிர்க்க வேண்டும். அதிக ஒளி எழுப்பும் மற்றும் தொடர்ச்சியாக வெடிக்கக்கூடிய சர வெடிகளை தவிர்க்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குஜராத் மாநிலம் பரூச் மாவட்டத்தில் நடந்த நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பங்கேற்று 8000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டப்பணிகளை துவக்கி வைத்தார். பரூச்சில் அமையவுள்ள நாட்டின் முதல் மொத்த மருந்து பொருள் பூங்காவிற்கும் அவர் அடிக்கல் நாட்டினார். அதன்பின் நிகழ்ச்சியில் பேசிய அவர், பரூச் ஒரு சர்வதேச விமான நிலையத்திற்கும் தாயகமாக இருக்கும் என்பதை அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். குஜராத்தில் இருந்து ஏற்றுமதியை அதிகரிப்பதில் இந்த விமான நிலையம் முக்கிய பங்கு வகிக்கும். அர்பன் நக்சல்கள் புதிய தோற்றத்துடன் குஜராத்திற்குள் நுழைய முயற்சிக்கிறார்கள். அவர்கள் தங்கள் உடைகளை மாற்றியுள்ளனர். அவர்கள் நம்முடைய அப்பாவி மற்றும் ஆற்றல் மிக்க இளைஞர்களை தவறாக வழிநடத்துகிறார்கள். நம்முடைய இளம் தலைமுறையை அழிக்க விடமாட்டோம். அவர்கள் அந்நிய சக்திகளின் முகவர்கள். அவர்களுக்கு எதிராக குஜராத் ஒருபோதும் தலை குனியாது. குஜராத் அவர்களை அனுமதிக்காது, அழித்துவிடும். நான் பிரதமராக பதவியேற்ற 2014ஆம் ஆண்டில் உலக அளவில் 10வது இடத்தில் இருந்த இந்திய பொருளாதாரம் தற்போது 5வது இடத்திற்கு வந்துள்ளது என கூறினார். நான் சர்வதிகாரியாக இருப்பேன் என கூறிய ஸ்டாலின் தற்போது திமுகவினரை பார்த்தே பயப்படுகிறார் என அதிமுக கழக பொதுச் செயலாளர் பழனிசாமி கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் கூறியிருப்பதாவது, 16 மாத திமுக ஆட்சியில் எந்த திட்டமும் தரவில்லை. அதிமுக தந்த திட்டங்களைத்தான் திறந்து வைக்கின்றனர். லஞ்சம் வாங்குவதில் திமுக முதன்மை அரசாக இருக்கிறது. நான் சர்வதிகாரியாக இருப்பேன் என கூறிய ஸ்டாலின் தற்போது திமுகவினரை பார்த்தே பயப்படுகிறார். அவதூறு பரப்பி அதிமுகவை அழிக்க நினைத்தால் அது காணல் நீராகத்தான் இருக்கும். அதிமுக ஆட்சியில் ஏழை மக்களுக்காக கொண்டுவரப்பட்ட திருமண உதவி திட்டம், அம்மா இருசக்கர வாகன திட்டம், முதியோர் உதவித்தொகை திட்டம் முடக்கிவிட்டனர். ஏழைகள் வயிற்றில் அடித்தால் அவர்களின் பாவம் சும்மா விடாது. தேர்தல் நேரத்தில் அளித்த கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளான இல்லத்தரசிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை என்ன ஆனது? 16 மாதங்களாக ஆய்வு செய்கின்றனர். கல்வி கடன் தள்ளுபடி, 100 நாள் வேலை திட்டம் நாட்கள் அதிகரிக்கப்படும், பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு, நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் உள்ளிட்ட வாக்குறுதிகள் என்ன ஆனது? ஏழை மாணவர்களின் மருத்துவம் படிக்க வேண்டும் என்பதற்காக 7.5% உள் இடஒதுக்கீடு தந்தோம். இதன் மூலம் நடப்பு ஆண்டில் 405 மாணவர்கள் மருத்துவம் படிக்கும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. பொறியியல் வேளாண் படிப்பில் 7.5% இடஒதுக்கீடு தர நாம் ஏற்கனவே திட்டமிட்டிருந்தோம். ஆட்சி மாற்றம் காரணமாக அதிமுகவை பார்த்து அதனை திமுக செயல்படுத்தி உள்ளது என கூறினார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியிருப்பதாவது, தோன்றிய காலத்திலிருந்து சுமார் 70 ஆண்டுகளுக்கு மேலாக அண்ணாவிற்கு பிறகு 2 தலைவர்கள், அதுவும் தந்தையும் மகனும் கட்சியை கைப்பற்றியிருக்கிறார்கள். எங்கள் பாரதிய ஜனதா கட்சியில் 40 ஆண்டுகளில் அனைத்து சமுதாயத்திலிருந்தும் 11 புதிய தலைவர்கள் உருவாகியிருக்கிறார்கள். சொன்ன வாக்குகளைத்தான் நிறைவேற்றவில்லை. கொஞ்சம் வரிகளையாவது மக்களின் வழிகளுக்காக குறைக்கலாமே. தயவு செய்து மக்களையும் கொஞ்சம் கவனியுங்கள். எப்போதெல்லாம் திமுகவின் மீது மக்களுக்கு அதிருப்தி அலை வீசுகிறதோ, ஊடகங்கள் கூட திமுகவிற்கு எதிராக பேச தொடங்குகிறதோ, அப்போதெல்லாம் மொழி பிரச்சனையை எழுப்புவது திமுகவின் திராவிட மாடல். முதல்வரின் தமிழ் மொழி மீதான திடீர் கரிசனத்தை எண்ணி சிரிப்பதா அழுவதா என தெரியவில்லை. தமிழ் மொழியை மக்களாகிய நாங்களே காப்பாற்றிக் கொள்கிறோம். தயவு செய்து கவலைக்கிடமாக இருக்கும் தங்கள் ஆட்சியை கொஞ்சம் கவனியுங்கள் என கூறியுள்ளார். தமிழக அமைச்சரவை கூட்டம் வரும் 14ஆம் தேதி மாலை 6 மணிக்கு கூடுகிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் இந்த அமைச்சரவை கூட்டம் தலைமை செயலகத்தில் நடைபெறுகிறது. சட்டசபை கூட்டம் வரும் 17ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அதில் விவாதிக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என தெரிகிறது. வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் மழைநீர் வடிகால் பணிகள் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் குறித்து அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு செய்யப்படும். நோபல் பரிசு உலகின் மிக உயர்ந்த பரிசாக கருதப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் அமைதி, இலக்கியம், இயற்பியல், வேதியியல், பொருளாதாரம் மற்றும் மருத்துவத் துறைகளை தலைசிறந்தவர்களுக்கு இந்த பரிசு வழங்கப்படுகிறது.
நோபல் பரிசு ஒரு பதக்கம், சான்றிதழ் மற்றும் ரொக்க பரிசு அடங்கியது. இந்த ஆண்டுக்கான நோபல் பரிசு சீசன் மருத்துவ விருதுடன் தொடங்கியது. இந்த நிலையில் 2022 ஆண்டு பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசை அறிவித்தது தேர்வுக்குழு. 2022 ஆண்டிற்கான பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு 3 பேருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவைச் சேர்ந்த பென் எஸ் பெர்னாக், டக்ளஸ் டைமண்ட், பிலிப் டிவிக் ஆகியோருக்கு நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. வங்கிகள் மற்றும் நிதி நெருக்கடிகள் குறித்து ஆய்வுக்காக 3 பேருக்கும் நோபல் பரிசு பகிர்ந்தளிக்கப்படுகிறது.